ட்ரோன்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் போரோட ஒரு போக்கே மாற்றுறதுக்கு உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி கம்மியான செலவில் பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு ஆயுதம் தான் இந்த ட்ரோன்ஸ் இப்படிப்பட்ட இந்த ட்ரோன்ஸால் நமக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி இந்த ரஷ்யா உக்ரைன் வார படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்காங்க இந்த நிலமையில தான் இந்த ட்ரோன்ஸ் எதிர்த்து இந்தியா பண்ண போகிற ஒரு சூப்பரான ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் சிஸ்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் ஆர்கே இது தமிழ் பொக்கேஷன் வழங்கும் டிபி ஹிஸ்ட்ரி நார்த் டெக் சிம்போசியம் இந்த நார்த் டெக் சிம்போசியம்ன்றது ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஐஐடியில் கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் நடந்துட்டுருக்கு இந்த சிம்போசியமில் இந்தியன் ஆர்மி சார்பாக ஒரு ரெண்டு முக்கிய டெக்னாலஜிஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ட்ரோன் வார்ஃபேர்க்காக நம்ம தயாரிச்சிருக்க ட்ரோன் சிஸ்டம் இதை எம்சிஇஎம்இ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்காக தயாரிச்சிருக்காங்க இந்த எம்சிஇஎம்இனால் என்னென்னா மிலிடரி காலேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த எம்சிஎம்இ தான் இந்தியன் ஆர்மிக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஆன்டிட்ரோன் சிஸ்டம வடிவமைச்சிருக்காங்க முதல்ல இந்த ஆன்டிட்ரோன் சிஸ்டம்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் முதல்லலாம் ரெண்டு நாட்டுக்குள்ளே யுத்தங்கள் வரப்போ அந்த நாட்டோட மிசைல்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும் எதிரியோட நிலைகள் அழிக்கத்தான் இருக்கட்டும் இல்லை தங்களோட நாடுகளை பாதுகாக்கத்தான் இருக்கட்டும் ஆனால் காலங்கள் மாற மாற குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ரொம்ப கம்மி செலவிலான ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எதிரி நாட்டினோட நிலைகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க உக்ரைன் சில ஆயிரம் டாலர் மதிப்பிலான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு சொந்தமான பல மில்லியன் டாலர் மதிப்பிலான விமானங்களை எரிய விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு உக்ரைன் கொடுக்குற விலை ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க கார்போர்ட் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க இல்லை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ரொம்ப ரேட் கம்மியான ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க ரஷ்யாவும் அதே மாதிரி தான் அவங்களும் பல விதமான ட்ரோன்ஸை இந்த உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு போர் சூழல் ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அது பாகிஸ்தான் கூடவாக இருக்கட்டும் இல்லை சைனா கூடவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் இந்தியாவுக்கு இந்த ட்ரோன்களால் மிக பெரிய பிரச்சனை வரும் என்னதான் நம்ம கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ரொம்பவும் சத்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் ட்ரோன்ஸ்க்கு எதிராக இந்த சிஸ்டம்களால் அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாது ஏன்னா அளவில் ரொம்ப சின்னதாக இருக்க இந்த ட்ரோன்ஸ் ரேடாரில் அவ்வளோ சீக்கிரத்தில் கேப்சர் ஆகாது அப்படியே கேப்சர் ஆனாலும் சில ஆயிரம் மதிப்பில் இருக்க ட்ரோன்ஸ்க்காக நம்ம பல மில்லியன் ரூபாய் மதிப்பில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்க மிசலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் சீக்கிரம் ட்ரெயின் பண்ணும் நமக்கு ஒரு போர் சூழலில் மிகப்பெரிய செலவாக மாறும் அதனால் நம்ம இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வர சுவாம்ரோன்ஸ் அளவில் ரொம்ப சிறிய விலை குறைவான அதே நேரத்தில் பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஸ்வாம்ட்ரோன்ஸ் அழிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜியை இருக்காங்க இந்த தான் இந்த எம்சிஇஎம்இ இந்த சிம்போசியமில் இந்த ஏஐ பேஸ்டு ட்ரோன் சிஸ்டம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த ட்ரோன் சிஸ்டம் மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கிரவுண்ட் பேஸ்டு ட்ரோன் சிஸ்டம் அடுத்தது ஏர் பேஸ்டு ட்ரோன் சிஸ்டம் மூணாவதா நேவல் பேஸ்டு ஆன்டிட்ரோன் சிஸ்டம் இந்த கிரவுண்ட் பேஸ்டு சிஸ்டமில் இருந்து ரொம்ப குறைவான உயரத்தில் பறக்கிற ட்ரோன்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் அது வரைக்கும் பறக்கிற ட்ரோன்களை இந்த கிரவுண்ட் பேஸ்டு ஆன்டிட்ரோன் சிஸ்டம் மூலிமா என்கேஜ் பண்ணி அழிக்க முடியும் அடுத்ததாக ஏர் பேஸ்டு ஆன்டிட்ரோன் சிஸ்டமில் லேசர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியும் இல்லை ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் இல்லை கன்ஸ் மூலிமாவும் ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மீடியம் ஆல்டிடியூட்டில் பறக்கிற இல்லை அதுக்கும் மேலே பறக்கிற எந்த ஒரு ட்ரோனாக இருந்தாலும் எங்கேஜ் பண்ணி அதை டவுன் பண்ண முடியும் அடுத்ததாக நாவல் பேஸ்டு ட்ரோன் சிஸ்டம் இந்த ட்ரோன் சிஸ்டமில் பல்வேறு வகையான ட்ரோன்கள் அது சீ ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இந்த சீ ட்ரோன்ஸுன்றது நாவலில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரோன் வகையை சார்ந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த கிரிமியன் பிரிட்ஜ் மேலே நடந்த அட்டாக் கூட இந்த சீட்ரோன்ஸை வச்சு நடந்தால் தான் ரஷ்ய தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த சீ ட்ரோன்ஸையும் சரி இல்லை கப்பல்களுக்கு எதிர்த்து வர எந்த விதமான ட்ரோன்ஸையும் டேரக்ட் எனர்ஜி வெப்பன் மூலிமாவும் சரி இல்லை மிசைல் சிஸ்டம் மூலியமாகவும் சரி இல்லை கப்பலில் இருக்க அந்த கன்ஸ் மூலிமாவும் சரி இதோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள வர எந்த ஒரு ட்ரோன்ஸாக இருந்தாலும் இந்த நேவல் பேஸ்ட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமால எங்கேஜ் பண்ண முடியும் இந்த சிம்போசியமில் எம்சிஇஎம்இ சார்பாக டிஸ்பிளே பண்ணியிருக்க அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ன்றது ஏஐ பேஸ்டு சிஸ்டம் இந்த சிஸ்டமை மூணு வகையாக பிரிக்கலாம் முதல்ல வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் அடுத்தது ஏஏ பேஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம் மூணாவது கண்ட்ரோலர் பாக்ஸ் இந்த வெப்பன் சிஸ்டமில் மிஷின் கன்ஸ் சின்ன சின்ன ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இது எல்லாமே இருக்கும் இந்த எம்சிஎம்இ டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணியிருக்க இந்த ஒரு ஆன்டிட்ரோன் சிஸ்டமில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ரெண்டு மோட்லையும் ஒர்க் ஆகும் ஆட்டோமேட்டட் மோட்லேயும் ஒர்க் ஆகும் மேனுவல் மோட்லேயும் ஒர்க் ஆகும் இதோட மெயினான எய்மு அதோட ரேஞ்ச்குள்ளே வர எந்த விதமான அது சிறிய ரக ட்ரோனாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய ரக ட்ரோனாக இருந்தாலும் சரி இதை டவுன் பண்ணுறது தான் இதோட ஒரு முக்கியமான வேலையே இதில் இருக்க ஏஐ என்ன பண்ணுனா அதோடய சென்சார்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் குறைஞ்சபட்ச ஆல்டிடியூட்டில் வர எந்த விதம் அது கார்போ ட்ரோன்ஸாக இருக்கட்டும் எந்த விதமான ட்ரோன்ஸாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணும் அப்படி டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க கன்ஸ் மூலயமா அது ஏஐ மோடில் இருந்துன்னா அந்த கன்ஸே ஆட்டோமேட்டிக்காக பறந்து வர அந்த ஏரியல் டார்கெட்டை சுட்டு கீழே வீழ்த்திடும் அதுக்கு அடுத்தபடியாக இதில் இருக்க ஏஐ சிஸ்டம் மேனுவல் மோடுக்கு மாற்றினா சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரோன் பறந்து வருது அந்த ட்ரோனை நம்ம நாட்டு ட்ரோனா இல்லை எதிரி நாட்டாக ட்ரோனான்னு கண்காணிக்கணும் இல்லை நம்மளோட நாட்டு ட்ரோனாக இருந்தால் அது கண்காணிப்பு பணிகளை எப்படி பண்ணுதுன்னு நம்ம ஒரு சூப்பரிஷன் பண்ணனும் இந்த ஏஐ டூவில் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இருக்கிறது கண்ட்ரோலர் பாக்ஸ் இந்த ஏஏ பேஸ்டு சிஸ்டம் சென்சார் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுற எல்லா டேட்டாவையும் இந்த இடத்துல ஒரு ட்ரோன் பறந்து வருது அது நம்மக்கிட்ட இவ்வளோ வேகத்தில் வருது இந்த ட்ரோன் வந்து ஆம்டு ட்ரோன்ஸா இல்லை இந்த ட்ரோன் வந்து வெறும் சர்வைலன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு எல்லா விதமான டேட்டாவையும் கேப்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலர் பாக்ஸுக்கு கொடுக்கும் இந்த கண்ட்ரோலர் பாக்ஸில் இருக்க கம்ப்யூட்டர் என்ன பண்ணுனால் இந்த டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இப்போ இந்த ட்ரோன் இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்ரோன் எங்கே வரும் இதை நம்ம எந்த இடத்துல வச்சு எங்கேஜ் பண்ணணும் இப்படி ஒரு ட்ரோன் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரூப்ஸ்க்கு எப்படி அலர்ட் பண்ணணும் சப்போஸ் அந்த ட்ரோனை நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியலனா இங்கே இருக்க ட்ரூப்ஸை எப்படி அலர்ட் பண்ணுன்றது எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது இந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் தான் மேனுவல் மோடில் இருக்கப்போ சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இது இந்த ட்ரோன் சிஸ்டம் நம்மளோட பார்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா ஒரு சின்ன சர்வைலன்ஸ் ட்ரோனை கூட ஆப்போசிஷனால் நம்ம டெரிட்டரிக்குள்ளே அனுப்ப முடியாது ஏன்னா இது ரொம்ப லோ ஆல்டிடியூடிலிருந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆல்டிடியூட் வரைக்கும் வர எல்லா ட்ரோன்ஸையும் இதால் ட்ராக் பண்ண முடியும் அதே டைமில் எங்கேஜும் பண்ண முடியும் அடுத்ததாக இதே சிம்போசியமில் இன்னொரு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது என்னென்னா மல்டி யூட்டிலிட்டி லெக்டி எக்யூப்மெண்ட் அதாவது எம்யூஎல்இன்னு சொல்லலாம் இதை பத்தி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் இது வந்து நான்கு கால்களை கொண்ட ஒரு ரோபோ கிட்டத்தட்ட ஒரு நாயோட உயரத்தில் இருக்க ஒரு ரோபோ இந்த ரோபோவை பார்டரில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம இந்தியன் ஆர்மி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வீரருக்கு பதிலாக இதால் சர்வேலன்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது மேலே நம்ம ஆம்ஸையும் மவுண்ட் பண்ண முடியும் ஒரு வீரர் என்ன வேலையெல்லாம் செய்வாரோ அவருக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை எல்லா டெரெயின்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி மலைகளாக இருக்கட்டும் பிளைனான ஏரியாவாக இருக்கட்டும் அதிகமான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கிற இடத்துல கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நம்மளோட வீரர்களை அந்த மாதிரி இடத்துல நிறுத்தி பாதுகாக்கிறத விட அதிகப்படியான கவரேஜோ இதால் கொடுக்க முடியும் ஏன்னா குளிரில் நம்மளோட வீரர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அது மழையாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி ரோபோட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட வீரர்களுக்கு பதிலாக இந்த ரோபோட்ஸை நம்ம அதிகமாக நிலை நிறுத்த முடியும் ஒருவேளை வீரர்கள் தான் அங்கே நிற்கணும் இந்த ரோபோட்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குளிர் அதிகமாச்சுன்னா ஜாம் ஆயிடில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்னா அப்படி அந்த இடத்துல இருக்க வீரர்களுக்கு தேவையான சப்ளைஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அதுக்கான மருந்து எல்லாத்தையுமே இந்த ரோபாவில கொண்டு போய் கொடுக்க முடியும் இந்த மாதிரி டிஃபென்ஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு நேச்சுரல் கலாமிட்டி ஒரு இடத்துல நடக்குது ஒரு இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு இல்லை சுனாமி ஒரு எத்துக்க வால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மீட்பு பணிகளுக்காகவும் நம்ம இந்த ரோபட்ஸை யூஸ் பண்ண முடியும் மனிதர்கள் போக முடியாத இல்லை ஒரு ஹை ரிஸ்க் இருக்க ஏரியா ஒரு எத்து ஒரு பில்டிங் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள மனிதர்கள் போயிட்டு மீட்பு பணி நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் எப்போ வேணால் இடிஞ்சு விடலான்ற ஒரு நிலமையில் இருக்க ஒரு கட்டிடத்துக்குள்ள நம்ம தெரிஞ்சு நம்ம வீரர்களை அனுப்புனா கண்டிப்பாக அது நம்மளோட வீரர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ரோபோட் ஒரு ஏஐ பேஸ்டு ரோபோட் இல்லை ரிமோட் கண்ட்ரோல்டு ரோபோட்டை உள்ள அனுப்புறது மூலியமா அதில் இருக்க சென்சார்ஸ் அந்த மிஷின் உள்ள போயிட்டு அதில் இருக்க சென்சார்ஸ் மூலியமா உள்ள யாருன்னா மனுஷங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நம்ம இந்த ரோபோட்ஸை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமா நம்ம அந்த ரோபோட்ஸை வச்சு அந்த இடத்துல மீட்பு பணிகளை பண்ண முடியும் மனித உயிர்கள் போகிறதுக்கு பதிலாக இந்த ரோபோட்ஸை வச்சு நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறதுனால நிறைய மனுஷங்களை காப்பாற்றலாம் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டோட வேலை சில லட்சங்களில் முடிஞ்சிடும் ஆனால் அதுவே நம்ம அந்த இடத்துல மனித உயிரிழப்பு ஏற்பட்டுதுன்னா அதை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நம்மளால் அதை திரும்ப கொண்டு வர முடியாது ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பீங்க உங்களுக்கான ஃபைனல் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று வரும் நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா நம்ம எதுக்கு ப்ராஜெக்டை கஷ்டப்பட்டு பண்ணணும் நம்ம ஏதாச்சும் ஒரு சென்டர் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் கிட்ட ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் கொடுத்து ஒரு ப்ராஜெக்டில் வாங்கிலாம்னு நினைப்பீங்க ஆனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஏன்னா இன்றைய நிலமையில் ட்ரோன்ஸ்க்கும் சரி இல்லை இந்த மாதிரி ஏஏ பேஸ்டு ரோபோட்ஸ்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அது டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும் இல்லை நேச்சுரல் கலாமிட்டீஸில் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் பர்பஸ்க்காக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு லேண்ட் அளவு எடுக்கணும்னா அதுக்கு முன்னே அதுக்கு ஹியூமன் பவர் அதிகமாக தேவைப்படும் ஒரு பத்து பேர் அங்கே போனோம் டே பிடிக்கிறது அந்த மாதிரி பல கட்ட வேலைகள் இருக்கும் ஆனால் சில நிமிடங்களில் இந்த ட்ரோன்ஸை வச்சு இந்த லேண்டையும் அளவு இருக்காங்க இந்த மாதிரி பலகட்ட துறைகளில் இந்த ட்ரோன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு நான் ட்ரோன்னு மட்டும் சொல்லல இந்த ரோபோட்ஸ் என்ன சொல்கிறேன் கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் இல்லை ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ன்றது கொடுத்துட்டுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ட்ரோன் சக்தி ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டை கடமைக்குன்னு பண்ணாமல் கொஞ்சம் விருப்பப்பட்டு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் படித்த டிகிரி ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கை கொடுக்கலனாலும் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே அது மொத்தமாக மாற்றிடும் காலேஜில் இருக்க ஸ்டாஃப்ஸும் பசங்க பேருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாமல் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரோன் டெக்னாலஜியில் நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இந்தியன் ஆர்மிக்கு இவ்வளோ ட்ரோன்ஸ் தேவை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இந்திய கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் உங்களோட ப்ராஜெக்டில் இந்த ட்ரோன் பேஸ்டு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஏஐ பேஸில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு மிக பெரிய ஸ்கோப் இருக்குன்ட்டு காலேஜ் சைட்லருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் தான் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களாருக்கு